வணக்கம் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மேம், மார்னிங் ஹவர்ஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு சார்? இப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு JEE அண்ட் நீட்டுக்கு அடிப்படையான என்ன சப்ஜெக்ட்ஸ் தேவையோ அதை வந்து நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே சார். சஞ்சய் கிரிதர் ஃப்ரம் ஆல்ஃபா ஸ்கூல். இங்கே நம்ம 9th-லேருந்து 10th ஃபவுண்டேஷனுக்காக நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காரு. நியூ அட்மிஷன். நீங்கள் ஸ்கூலும் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போவே வந்து கோச்சிங் சென்டரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. என்ன எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க? JEE சார். JEE IIT-குள்ளே போகிறதுக்காக நீங்கள். ஸோ இப்போலேருந்தே ஏன் இவ்வளோ ஆர்வம் கோச்சிங் 9th-லேயே சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா யூஸ்வலாக 10th முடிச்சுட்டு தான் ஸ்டூடெண்ட் சேருவாங்க. நீங்கள் இப்போவே சேர்றீங்க. டு மேக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் சார். 11th 12th நம்ம போய் திரும்ப பேசிக் கான்செப்ட்ஸை படிக்க டைம் இருக்காது. இங்கே நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். இப்போ NCRT-ல வேறு நிறையா டாபிக்ஸ் டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணால் JEE கிளியர் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். அதான். ஸோ உங்களை ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக? வெரி யூஸ்ஃபுல் சார். சார் சஞ்சீவ் வந்து இங்கே லாஸ்ட் 2 years-ஆக படிச்சுட்டு இருக்காரு. 8th முடிச்சோடனே இங்கே ஜாயின் பண்ணார் ஃபவுண்டேஷன். இப்போ 10th-க்கு வந்திருக்காரு. ஓகே, உங்களுக்கு 2 years இங்கே ஆல்மோஸ்ட். நீங்கள் இங்கே ஒரு 2nd year ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை. எப்படி போச்சு இந்த 2 வருஷம்? உங்களுக்கு நிறைய கற்றுக்க முடிஞ்சுதா? நல்லா கற்றுக்க முடிஞ்சு. அதே மாதிரி நிறையா அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் வருதுனால எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. வணக்கம் சத்யா. வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேம் கிட்டலாம் கேட்டோம். நீங்கள் தான் எங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இப்போ நான் 9th-10th சார். எப்போ ஜாயின் பண்ணீங்க? சீக்கிரம். நான் 6th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நீட் கோச்சிங் எப்படி போயிட்டுருக்கு இப்போது? எனக்கு நல்லா போகுது சார். டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா கிளாரிஃபை பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு கான்செப்டில் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த கான்செப்ட் பற்றி தரோவாக தெரிய முடியுது சார். இப்போ 10th ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எஸ் சார். ஓகே, ஈஸியாக இருக்கா இங்கே படிச்சுட்டு? ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். நான் இப்போ என்னோட எக்ஸாம்ஸ் கோர்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. எங்கள் அம்மாக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இவ்வளோ நேரம் வந்து நம்ம சீக்கர்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் என்ன, அந்த பசங்களோட ட்ரீம்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2017 சீக்கர்ஸ்லேருந்து பாஸ் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் NIT திருச்சியில் ஜாயின் பண்ணி இப்போ இஸ்ரோவில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அபிநந்த் தான். அபிநந்த் பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நான் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசினேன். அவங்களாம் 6th standard ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. 6th-லேருந்துலாம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ சீக்கர்ஸ் ஜாயின் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி 11th and 12th ஆன்வர்ட்ஸ் தான் சீக்கர்ஸ் இன்டெகிரேட்டட் கோச்சிங்கு ஸ்கூலோட இன்டெகிரேட்டர் இருந்துச்சு, அங்கே ஜாயின் பண்ணேன். அண்ட் சீக்கர்ஸோட 2 years ஐ வாஸ் அசோசியேட்டட் ஃபார் 2 years. ஓகே. அண்ட் ஐ காட் இன்டு மை காலேஜ் ஆஃப்டர் தட். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது NIT-ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் நீங்கள் NIT-ல படித்து அண்ட் இஸ்ரோவில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க. இதுக்கு சீக்கர்ஸ் எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? லைக் இனிஷியல் பீரியட்ஸில் எனக்கு வந்து 10th-லேருந்து 11th ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமே லைக் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் இட்ஸ் நாட் லைக் யூஷுவல் லைக் 10th மாதிரி இல்லை. இட் ஹாஸ் அப்கிரேடட் அண்ட் டிஃபிகல்ட்டி ஹாஸ் பீன் அப்கிரேடட் நெக்ஸ்ட் லெவல். அது நான் வந்து மேனேஜ் பண்ணதுக்கு மெயின் காரணம் சீக்கர்ஸ் தான். லைக் மெயின்லி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஃபார் மை ஃபேவரட், பட் ஸ்டில் ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். அதை வந்து ஹெல்ப் பண்ணி லைக் எனக்கு ஈஸியாக புரிய வச்சு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணது சீக்கர்ஸ் தான். ஓகே, இப்போது உங்ககிட்ட இது மெயினாக கேட்கணும். இந்த சின்ன வயசுலேயே வந்து பசங்க வந்து நிறைய படிக்கிறாங்க ஸ்கூலு, அப்புறம் இன்ஸ்டியூட்டு, டியூஷன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தானே இருக்கும், இல்லை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றது. ஆக்சுவலி ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. லைக் நிறைய ஹார்ஸ் படித்தா நல்லா படித்ததா ஒரு தாட் இருக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் தட். நான் மேக்ஸிமம் போனால் ஒரு டே 2 hours மேக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் 2 hours மேக்ஸ் படிப்பேன். அந்த டைமில் எந்த டீவியேஷனும் இல்லாமல் எது பக்கமும் போகாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். I was even going for movies before my exams and all, so it was fine only. அதனால பெரிய ப்ரெஷர்லாம் எடுத்துக்க தேவையில்லை. நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கலாம். பிடிக்காத சப்ஜெக்டை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதில் மார்க் வாங்கினா கூட ஓகே. சீக்கர்ஸ் எவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க? எப்போதுமே நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம படித்த இன்ஸ்டியூட்டை நினச்சோ இல்லை படித்த ஸ்கூல் நினச்சோ வா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தாட் வரும். அந்த மாதிரி சீக்கர்ஸ் எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லான தாட் உங்களுக்கு கொடுத்துருக்கு? அந்த விதத்தில் பார்த்தா லைக் எஸ்பெஷலி பேசுனா மேக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இப்போ கூட பார்த்தோங்கன்னா நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் ஒர்க் பண்ணல. எனக்கு காலேஜில் படித்தத விட சீக்கர்ஸில் படித்தப்ப நான் கற்றுக்கிட்ட மேக்ஸ் தான் இப்போ கூட நான் நிறைய யூஸ் பண்ணி இன்டெக்ரேஷனாக இருக்கட்டும். whenever I think about it, லைக் சீக்கர்ஸில் கற்றுக் கொடுத்த மேக்ஸ் தான் வந்து எனக்கு இன்னுமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. and aptitude related data analysis Seekers level max and it helps me a lot even now. So you study max and you work in ISRO? Yeah, like even hereafter also, FMI is helpful. Super, super, super. Thank you Abhinand brother. Thank you so much for the time. Thank you. Welcome, I am Venkatesh, front office in charge of Seekers Educational Service more than 1 decade. Parents, as you have told, information awareness level irukku. Sila parents ka awareness level illa. So adhanal joint entrance examination mains nu solli adu edukkalam polam அப்படின்றது சொல்லி அப்புறம் நீட்னா என்ன என்ன கட் ஆஃப் வரும் என்ன எவ்வளோ கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி ஈஸியாக நீட்டை கிராக் பண்ணலாம் எப்படி நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது எப்படி நம்மளோட ப்ரோக்ராம் போகும் வீக்கெண்ட்ஸில் இங்கே ப்ரோக்ராம் போகும் அதை தவிர ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா சே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா 8th 9th 10th 11th 12th இந்த 5 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களோட இலக்கை அடைய முடியும். வெதர் இட் இஸ் NITஸ்க்கு போகிறதோ IITஸ்க்கு போகிறதோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டை பிடிக்கிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8thலேருந்து வந்தால் பெட்டர், எஸ்பெஷலி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு புக்ஸ் ஆர் அட் பார், CBSC லெவலுக்கும் ஸ்டேட் போர்ட் புக்ஸும் அட் பாராக வந்துருச்சு இப்போது கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக. அவங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால இந்த திங்கிங் அபிலிட்டி கொஸ்டின்ஸ் அவங்களால பண்ண முடியல, அதாவது லாஜிக்கல் ஆர் லாகரிதம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அவங்களால பண்ண முடியல. ஸோ அவங்க 8thலேருந்து வந்தால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர். CBSC ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12thலேயும் பிக்கப் வராங்க. அண்ட் வி ஹவ் டு கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் செக்டார் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கேப்பபிலிட்டி. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். சில எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 11th and 12thலேருந்து வந்தால் போதும். சில என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் 8thலேருந்து வந்தால் தான் அவங்களோட விருப்பமான இடத்தை ஒரு ஆம்பிஷன் ஒரு டிசைர்னு சொல்லுவாங்க. டிசைர் இருக்கணும், ஒரு பேர்னிங் டிசைர் இருக்கணும், அந்த டிசைரை அடைய முடியும். இங்கே மார்க் அடிப்படையில் நம்ம எடுக்கிறது இல்லை, யாராக வந்தாலும் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். நம்ம கோச்சிங் செட்டப்புக்குள்ளார அவங்க வந்துட்டாங்களா போயிடும். நிறைய ஸ்கூல்ஸில் டு டெல் யூ ஃப்ராங்க்லி ப்ராப்பர் டீச்சர்ஸ் இல்லை. எங்களோட பெரிய அசட் எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் எங்களோட சிஸ்டம். Mr. RBS Moorlither and Mr. Sudar Kodi, they have evolved a wonderful system. It's a proprietor concern. Proprietor concern in the market, in the competition, we are surviving and doing. So that's the reason our system, our teachers, our pedagogue. பாஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் அலுமினி மீட்டுக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு பவன்? அது சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I'll just say one thing that I want to say about Seekers. If you ask me why not other coaching institutes and why Seekers, I would say it's because of the faculty and the non-teaching staff. That's where the difference is. The teachers are very personalized and very experienced, so they know what is required by each person and they do it for them. So my teachers were Nambi Sir, Sidya Sir and Soma Sir, and I think without Seekers and them, I don't think I would have ended up in NIT, so I would like to thank them all. 10th முடிச்சிட்டு ஆக்சுவலாக சும்மா தான் உட்காந்துருந்தேன் ஒரு வருஷம். கோவிட் ஆன்லைன் கிளாஸ் உங்களை மாதிரி தான் அட்டன் பண்ணோம். 2 கிளாஸ் 2 ஹவர் ப்ரெசென்ட்டு 2 ஹவர் ஆப்சென்ட்டு. இல்லை, இதுக்கு பெருசாக நான் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்போ சுச்சுவேஷன் சீரியஸ்னஸ் புரியலை, அப்போ ஒன்றும் அவ்வளோவா தெரில. பட் அதுக்கப்புறம் கேனம சொல்ல பண்ணி அதுக்கப்புறம் நம்பி சார் சொன்னது என்னென்னா, நீ கிளாஸில் படித்தா பத்தாது, வீட்லேயும் போய் படிக்கணும் சார். வீட்டில் படிக்க விட மாட்டாங்க சார். சரி, நீ சீக்கர்ஸ் ஆஃபீஸ் வந்துருந்தாங்க. அன்னைக்கு போனவன் JEE முடிகிற வரைக்கும் சீக்கர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரல. அங்கேயே படுத்துடுறது, அவ்வளோதான். 5 to 9 அங்கே தான். பட் அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க எய்ம் NIT IIT அனுப்புறது இல்லை, எங்கே போனாலும் ஹாப்பியாக இருக்கணும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அதுதான் Seekers motto நான் நினைச்சேன். இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ். இப்போ நான் ஒரு சீக்கர்ஸ் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் நிறையா டாக்டர்ஸோட கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க எங்கே போகிறது, திருச்சியில் எங்கே போகிறதுன்னு. நான் கிளியராக சொல்கிற சீக்கர்ஸ் தான். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ், அந்த ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் தான் வந்து எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரிக்காக அடிக்கும். எனக்கு அது பெட்டராக பட்டுச்சு. எனக்கு இன்றைக்கி வரைக்குமே முரளி சார் வந்துட்டு இந்த சாய்ஸஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுவார்ல, இன்றைக்கி வரைக்கும் அது ஹெல்ப் ஆகுது. இன்றைக்கும் அமங் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒரு கொஸ்டினை ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு ஸ்பீடாக ஒரு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ, தெரியலனாச்சும் ஸ்பீடாக வருது. அந்த ஒரு ஸ்பீடாக வர்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சீக்கர்ஸ்லேருந்து வந்த ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் நான் பார்க்குறேன்.